ஹாய், நான் அதீப். ரெட்மி பார்த்தீங்கன்னா புதுசாக ரெட்மி 10 ப்ரைமிங்கிற ஒரு ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ரெட்மி 10 ப்ரைம் வர பாக்ஸு. பாக்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபோனோட ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட சைடில் பார்த்தீங்கன்னா ரெட்மி 10 ப்ரைமோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெட்மிங்கிற பிராண்டுக்கு கிடச்சிருக்கிற அவார்ட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸோட மேலே பார்த்தீங்கன்னா ஃபோனோட வேரியன்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன கண்டென்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறமா இதோட எம்ஆர்பி கொடுத்துருக்காங்க. 16,999 ரூபாய் தான் அந்த பாக்ஸில் கொடுத்துருக்குற எம்ஆர்பி. அப்புறமா ஃபோனோட மேனுஃபேக்சர் டீடெயில்ஸ் எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸோட பேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபோனோட ஹைலைட்டட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறமா ஐஎம்இம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 6GB 128GB ஃபேண்டம் பிளாக் வேரியன்ட் தான் நம்ம வச்சுருக்கோம். அடுத்தது அந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி ஃபோனை தவிர அந்த பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல், குயிக் ஸ்டார்ட் கைட் அண்ட் வாரண்டி கார்டு, ஃபோன் கேஸு, சார்ஜிங் அடாப்டர், டைப் சி சார்ஜிங் கேபிள், இவ்வளோ தான் பாக்ஸ்க்குள்ளே வருது. இந்த ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பொடி தான் கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷில் தான் இதோட டிசைன் வருது. மேட் ஃபினிஷிங்கிறதுனாலவே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மர்ஜஸ் எல்லாமே இந்த ஃபோனோட பேக் சைடில் பதிகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். இந்த ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கோட் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறமா கீழே ரெட்மியோட பிராண்டிங்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 கலர் வேரியண்ட்டில் வருது. ஒன்று நம்ம கையில் இருக்கிற ஃபேண்டம் பிளாக்ங்கிற கலர் வேரியண்ட்டும், அப்புறமா ஒரு ஒயிட் கலர் வேரியண்ட்டும், அப்புறமா பி ஃப்ரோஸ்ட் ப்ளூ கலர் வேரியண்ட்லும் இந்த ஃபோன் வருது. 9.56 mm தான் இந்த ஃபோனோட திக்னஸ் வருது. 192 கிராம் தான் இந்த ஃபோனோட வெயிட் வருது. ஓவரால் இந்த ஃபோனோட டிசைன் பற்றி சொல்லணும்னா ரொம்பவே ஒரு ப்ரீமியமான டிசைன் பேட்டர்ன் தான் ரெட்மி இந்த ஃபோனுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ரைட் சைடில் தான் வால்யூம் பட்டனும் பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு, ஐஆர் பிளாஸ்டர், ஸ்பீக்கர் கில்லு, 3.5 mm ஹெட்ஃபோன் ஜெக் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் கார்டு ஸ்லோட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கார்டு ஸ்லோட் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளால் ஒரே டைமில் 2 சிம் கார்டும் ஒரு மெமரி கார்டும் யூஸ் பண்ண முடியும். ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா ப்ரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி சார்ஜிங் போர்ட்டு, ஸ்பீக்கர் இதெல்லாம் தான் வருது. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட இயர் பீஸ் தான் ஸ்டீரியோ ஸ்பீக்கராகவும் ஒர்க் ஆகுது. அடுத்தது அந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். 6.5 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி டிஸ்பிளே தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. 400 nits தான் இதோட பீக் பிரைட்னஸ் வருது. அப்புறமா 120Hz அடாப்டிவ் ரீஃப்ரெஷ் ரேட்டும், 180Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் இந்த டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. கோர்னிங் கோல்லாஸோட 3 ப்ரொடக்ஷனும் ரெட்மி இந்த ஃபோனுக்கு கொடுத்துருக்காங்க. மீடியா டெக்கோட ஹீலியோ G88ங்கிற ப்ராசஸர் தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸரில் வர இந்தியாவில் முதல் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்மி 10 ப்ரைம் தான். இதுக்கு முன்னாடி வந்து ஹீலியோ G85ங்கிற ப்ராசஸரோட ஒரு அப்கிரேட் வெர்ஷன் தான் இந்த G88ங்கிற ப்ராசஸர். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. சின்னதாக ஒரு அப்கிரேடேஷன் கொண்டு வந்திருக்காங்க. மாலி G52 தான் இதில் கொடுத்துருக்கிற GPU. LPDDR4X RAM டைப் தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அப்புறமா இந்த ஃபோனோட எல்லா வேரியண்ட்லையும் பார்த்தீங்கன்னா 2GB எக்ஸ்டெண்டட் ராமுங்கிற ஒரு ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் இருக்கிற ஸ்டோரேஜ் டைப்பில் இருந்து 2GB ஸ்பேஸை எக்ஸ்டெண்டட் ராமாக கன்வெர்ட் பண்ணி ஃபோன் வச்சுக்கும். இப்போ இந்த எக்ஸ்டெண்டட் ராமுங்கிற ஃபீச்சர் இந்த ஃபோனில் இருக்கிறனால 4GB RAM இருக்கிற வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2GB எக்ஸ்டெண்ட் RAM உங்களுக்கு கிடைக்குது. அப்போ 6GB RAM உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 6GB RAM வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2GB எக்ஸ்டெண்ட் RAM கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 8GB RAM கிடைக்கும். இப்படி தான் ரெட்மி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டெண்ட் RAMங்கிறது சும்மா ஒரு ஏமாத்திர வேலை தான். 2GB RAMல கிடைக்கிற பெர்ஃபார்மன்ஸ் இந்த எக்ஸ்டெண்ட் RAMல கிடைக்கவே கிடைக்காது. இந்த எக்ஸ்டெண்ட் RAM இல்லாட்டி ஒரிஜினல் RAM இப்படி எந்த பேரில் RAM எக்ஸ்ட்ரா தரதாக இருந்தாலும் நீங்கள் அந்த ஒரு ஃபீச்சரை மைண்டில் எடுக்கவே வேண்டாம். இருந்துச்சுன்னா நல்லது. 6000mAh ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. பேட்டரி ஹெவியாக இருக்கனால ஃபோன் ஹெவியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஃபோன் லைட் வெயிட்டான ஃபோனு தான். இதில் பார்த்தீங்கன்னா 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட பாக்ஸில் வர சார்ஜரோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 22.5W சார்ஜர் நமக்கு இந்த பாக்ஸ் கூட கிடைக்கிது. அப்புறமா 9W ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஃபோனை யூஸ் பண்ணி உங்களுக்கு வேறு ஃபோனை சார்ஜ் பண்ண முடியும். அப்படி சார்ஜ் பண்ணுறதுக்கான கேபிள் எல்லாமே நம்ம செப்பரேட்டாக தான் வாங்கி ஆகணும். இந்த ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 11 தான் வருது. MIUI 12.5 தான் இதோட யூஸ் இன்டர்ஃபேஸ். இந்த ஃபோனில் வர சென்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமிட்டி சென்சர், ஆம்பியர் லைட் சென்சர், ஆக்சலரோமீட்டர், எலக்ட்ரானிக் காம்பஸ், ஐஆர் பிளாஸ்டர். ஷவோமி தான் இப்போவும் அவங்களோட ஃபோன்ஸில் ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஐஆர் பிளாஸ்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான சென்சர் தான். இந்த சென்சரை யூஸ் பண்ணி நமக்கு டிவி, ஏசி, ஃபேனு இப்படி எந்த ரிமோட்டில் கண்ட்ரோல் ஆகிற டிவைஸாக இருந்தாலும் ஃபோனில் ஆக்சஸ் பண்ண முடியும். ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் தான் இது. உங்கள் ஃபோனில் ஐஆர் பிளாஸ்டர் சென்சர் இருந்துச்சுன்னா இந்த ஃபீச்சரை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து அந்த ஃபோனில் வர கேமரா பற்றி பார்க்கலாம்.
இந்த ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கோர் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 50 மெகா பிக்சலுக்கான ப்ரைமரி லென்ஸ் தான் அதில் வருது. F1.8 தான் அதோட அப்பெக்சர். அப்புறமா ஒரு 8 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. F2.2 தான் அதோட அப்பெக்சர் வருது. அப்புறமா 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ லென்ஸும் 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சரும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. F2.2 தான் அதோட அப்பெக்சர் வருது. இந்த ஃபோனோட ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால 1080p 720p வீடியோஸ் 30 FPS ஷூட் பண்ண முடியும். அப்புறமா 120 FPSக்கான ஸ்லோ மோஷன் வீடியோஸ் 17 GB ரெசல்யூஷனில் நம்மளால் ஷூட் பண்ண முடியும். செல்ஃபி கேமராவில் பார்த்தீங்கன்னா 1080p 720p வீடியோஸ் நம்மளால் 30 FPS தான் ஷூட் பண்ண முடியும். இந்த ஃபோனோட கேமரா குவாலிட்டி பற்றி சொல்லணும்னா, நார்மலாக ரெட்மி கொடுக்குற 48 MP சென்சரில் இருந்து 50 MP ஒரு புது சென்சர் தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த புது சென்சரை கொடுத்துருக்கனால இமேஜ் குவாலிட்டி புதுசாக இம்ப்ரூவ் ஆயிருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஒரு ஆவரேஜ் அவுட்புட் தான் இந்த ஃபோன்லேருந்து கிடைக்குது. டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் 12 MP தான் ஃபோட்டோஸ் எடுக்கும். உங்களுக்கு 50 MP ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா மோரில் போய் 50 MP ஒரு மோடை செலக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு 50 MP இருக்கிற ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறதா இருந்தால் ஃபோட்டோஸ் நல்லா இருக்குது. நார்மலாக ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இமேஜ் குவாலிட்டி ஆவரேஜ் தான் இருக்குது. செல்ஃபி கேமராவோட இமேஜ் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆவரேஜாக தான் இருக்குது. ஃபைனலாக அந்த ஃபோனோட ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட 4GB 64GB வேரியண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 12,499 ரூபாயும் 6GB 128GB வேரியண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 14,499 ரூபாயும் தான் வருது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஃபோன் வர்த்தான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளோக்கு அதிகம்னு கேட்டிங்கன்னா 1000 to 1500. இந்த ஃபோனோட பேஸ் வேரியண்ட்டு ஒரு 11,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்பவே ஒரு அஃபோர்டபுளான ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருந்திருக்கும். நீங்கள் இந்த ஃபோன் சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ரெட்மியோட நோட் 10 சீரீஸில் இருக்கிற ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாங்கிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ரெட்மி நோட் 10 சீரீஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு AMOLED டிஸ்பிளே கிடைக்குது. அப்புறமா 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடைக்குது. 5000 mAh பேட்டரியெல்லாம் இருக்குது. அப்போ என்ன கேட்டிங்கன்னா ரெட்மி நோட் 10 சீரீஸ் தான் பெட்டர் ஆப்ஷன். இல்லை உங்களுக்கு இந்த ஃபோன் போதும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் தாராளமாக வாங்கலாம், நல்ல ஃபோனு தான். இப்போ நான் இந்த ஃபோனோட ப்ரைஸ் சொன்னேன் இல்லையா, அந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் கிடைச்சிச்சுன்னா வாங்கிக்கோங்க. அதை விட கம்மியாக கிடைச்சிச்சுன்னா இன்னும் நல்லது தான், நீங்கள் அந்த ஃபோனை தாராளமாக வாங்கிக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா 1000 to 1500 இந்த ஃபோனுக்கு ஜாஸ்தியாக ப்ரைஸிங் போட்டிருக்காங்க. ஷவுமி இந்தியாவில் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் ஃபோன்ஸை லான்ச் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் சேலுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபோனோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. 500 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அப்புறமா 1000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சில மாடல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரெட்மியோட எல்லா ஃபோன்ஸோட ப்ரைஸுமே இப்போ இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வராங்க. அப்போ இவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.